வெல்கம் டு ஆல் தர் எஸ் நாம இன்னைக்கு செகண்ட் ஜனவரி கரண்ட் அப் பஸ்ஸை பார்க்க போறோம் சோ இப்போ செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பாத்துக்கலாம் கனகுர் மட் எந்த மாநிலத்தின் நடனம் ராஜஸ்தான் யாக்ஷம் மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம் சிக்கிம் லம்பாடி மற்றும் ஓக்கு கதா எந்த மாநிலத்தின் நடனம் தெலுங்கானா எந்த மாநிலத்தின் நடனம் ஜும் மற்றும் படிஷா திரிபுரா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் தமாரியா தங்கா பட்டேலியா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காரு துளசிதாஸ் தோகாவலி சாகித்ய ரத்னா கீதாவளி வினய பத்திரிகா அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க வர்த்தக சுதந்திரம் இரு அவைகளின் கூட்டு அமர்வு இந்த விஷயங்களை நாம ஆஸ்திரேலிய இருந்து எடுத்துக்கிட்டோம் சரமதி நாகாலாந்தின் மிக உயரமான சிகரம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ஸ்ரீ ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு ஒப்புதல் அளிச்சது மன்மோகன் சிங் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான தகுதி பிரி எண்பத்தி நாலுல சொல்லியிருக்காங்க பல்பீர் சிங் தோசன்ஷ் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் மோப்லா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கேரளால நடந்துச்சு இந்த மோப்லா இயக்கத்துடைய தலைவர் சையத் அலி மற்றும் சைய இலங்கைக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் சந்தோஷ் மேஜர் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படும் சிராக் ஷெட்டி மற்றும் சாக்விக் சைராஜ் ரங்கி ரெட்டி இந்தியாவில் வேலை செய்ய இளைஞர்கள் அதிகம் விரும்பும் மாநிலம் எது கேரளா கேலோ இந்தியம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது தமிழ்நாடு எந்த நாள் சர்வதேச தொற்றுநோய் தயாரிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் நீனா சிங் சிங் சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைவர் தான் நீனா சிங் பிரவீன் சுட் சிபிஐ தலைவர் நிதின் அகர்வால் எல்லை பாதுகாப்பு படையின் தலைவர் ரகு சீனிவாசன் பார்டரோடு அமைப்பின் தலைவர் ராஜேந்திர மேனன் ஆயுதப்படை தீர்ப்பாயத்தின் தலைவர் அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர் தினேஷ் திருப்பதி கடற்படையின் துணை தலைவர் அஜந்தா எல்லோரா திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார் ஜாவை அக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எழுத்தாளர் இவருக்குதான் இந்த வாழ்நாள் சாதினாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அஜந்தா இல்ல திரைப்பட விழா இருக்கு அந்த ஒரு விழாக்கு இன்னொரு பேரு அவுரங்காபாத் இந்திய திரைப்பட விழா டி கே ரங்கராஜனுக்கு சாய்சாட் ரத்னா அல்லது அப்துல் கலாம் வாழ்நாள் சாதியாளர் விருது கிடைச்சிருக்கு நவீன் ஜிந்தால் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு அம்பை அல்லது சி எஸ் லக்ஷ்மிக்கு டாடா இலக்கியம் நேரலை வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு மைக்கேல் டாக்லஸ் சத்யஜித்ரை வாழ்நாள் விருது வாங்கியிருக்காரு பேங்கி மூன் பவர் ஆஃப் ஒன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் என்று அங்கீகரிக்கப்பட்ட மாநிலம் இது குஜராத் மாநிலம் சோ குஜராத் மாநிலத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பெட்ரோல் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவி இருக்காங்க அது மூலமா இந்தியாலே அதிகமா பெட்ரோல் கிடைக்கக்கூடிய இடம் குஜராத் மாநிலமும் உருவாச்சு அதனால தான் இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் அப்படிங்கிற அங்கீகாரம் குஜராத் மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு கோல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவின் போட்டி ஆணைத்து கீழே செயல்படுது நம்ம இந்தியாவுடைய பதிமூணாவது மகாரத்ன நிறுவனம் ஆயில் இந்தியா லிமிடெட் நம்ம இந்தியாவுடைய பதினாறாவது நவராத்ன நிறுவனம் அப்படிங்கிற மருந்துகளை சுகாதார அமைச்சகம் தடை பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்எஸ் இந்த அமைப்பால உணவு வழங்க அறிவிக்கப்பட்ட விலங்கு மிதுன் வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய ஐம்பத்தி நாலாவது புலிகள் காப்பகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு பாதுகாப்பு துறையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க எந்த நாள் உலகளாவிய குடும்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது வருஷந்தோறும் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம் சோ இந்த வருஷத்துக்கான மை இந்த வருஷம் இந்த தினம் மட்டும் இல்லாம டிசம்பர் நாலு இந்திய கடற்படை தினம் டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் டிசம்பர் ஏழு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் ஆயுதப்படை கொடி நாள் டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பதினாறு விஜய் திவாஸ் டிசம்பர் பதினெட்டு சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் சிறுபான்மையினர் உரிமை தினம் எந்த மாநிலம் டிசம்பர் இருபத்தி ஐந்தை தபலா தினமாக கொண்டாட அறிவித்தது மத்திய பிரதேச மாநிலம் ரீசண்டா அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு அது ஏன்னு கேட்டா தபால் தர்பார் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து தபலா அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞர் இசை 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 இன்ஸ்ட்ருமெண்ட வாசிச்சு இருக்காங்க அது மூலமா இந்த ஆயிரத்தி நூறு பேருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க சோ இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டா டிசம்பர் இருபத்தஞ்சு அதனாலதான் மத்திய பிரதேச மாநிலம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிய தபலா தினமா அனுசரி அனுசரிக்க போறாங்க சோ இது எல்லாமே மத்திய பிரதேச மத்திய பிரதேச மாநிலத்துல ரீசண்டா நடந்த நியூஸ் இந்தியாவின் முதல் தேசிய மனநலம் மற்றும் மறுவாழ்வு மையம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைச்சிருக்காங்க ஹர்கர் ஹர்கர் ஜெல்லன சான்றளிக்கப்பட்ட முதல் மாவட்டம் பர்கான்பூர் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைச்சிருக்கு இந்தியாவின் முதல் முழுமையான கல்வெறிவு பெற்ற மாவட்டம் மாண்டலா மத்திய பிரதேச மாநிலம் முக்கிய மந்திரி அவசிய பூதிகர் யோஜனா முக்கிய மந்திரி சிக்கோ காம யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க யாத்திரிகர்களுக்கு இலவச விமான பயணத்தை வழங்கிய முதல் மாநிலம் மத்திய பிரதேசம் இந்தியாவின் முதல் சூரிய நகரம் சாஞ்சி மத்திய பிரதேச மாநில மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய காப்பகம் டாமோ அப்படிங்கிற இடத்துல வரப்போகுது மத்திய பிரதேஷ் மாநிலத்துல சிபிஆரின் படி எந்த ஆண்டில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா மூணாவது மிகப்பெரிய பொருளாதார நாட மாறும் சிபிஆர் அப்படிங்கிற அமைப்பு அறிவிச்சிருக்காங்க இந்திய செல் அதாவது செல் அணிம அப்படிங்கிற டிசீஸ நோயை இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒழிக்கும் சொல்லியிருக்காங்க கோல்மேன் சக்ஸ் கருத்து கணிப்பின்படி இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி மாறுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஎன் படி இந்தியா மூணாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியா விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதை இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நோக்கமா வச்சிருக்காங்க எஸ்பிஐன் படி எஸ்பி படி இந்தியா மூணாவது பெரிய பொருளாதார நாடா இரண்டாயிரத்தி முப்பதுல மாறுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பியின் படி இந்தியாவின் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி மிஞ்சின் சொல்லிருக்காங்க